வாழ்க வளமுடன். எஸ்பிவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு சூப்பரான ஒரு தோப்புங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருமூர்த்தி மலை இருக்குல்லங்க, திருமூர்த்தி மலை தலிக்கு பக்கத்தில் இந்த பூமி இருக்குங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதான் ரொம்ப காலமாக நீங்கள் பூமி பார்க்குறவீங்க, அதாவது ஒரு நல்ல பெரிய ஏரியாவில் தோப்பு வேணும், தார் ரோடு ஃபேஸில் வேணும், அது தண்ணி சௌரியம் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஏன்னா தண்ணி சௌரியத்தோடு கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க. இது எந்த ஏரியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை சொன்ன மாதிரி தாங்க, ஆலியாரு திருமூர்த்தி மலை ஏரியாவில், அது தலிக்கு பக்கத்துலேயே இருக்குங்க, தார் ரோடு ஃபேஸு. மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா 32 ஏக்கர் தோப்புங்க. அத்தனையும் பார்த்தீங்கன்னா பாதி மரம் வந்துட்டு டிஜே போட்டிருக்காங்க, அதில் பூரா இளநி. உங்களுக்கு 20 நாளைக்கு ஒருக்க, 18 நாள் 20 நாளைக்கு ஒருக்க இளநி இருக்கிறாங்க. இளநிலாம் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன வருமானன்னு. தேங்காயை விட இளநி வந்துட்டு டபுள் வருமானங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகம் வச்சா ஒரு 10 ரூபா 11 ரூபா ரேஞ்சுக்கு தான் எடுக்கிறாங்க. ஆனால் இளநி அப்படி இல்லைங்க, 20 ரூபா வரைக்கும் ஒரு இளநி இறக்குறாங்க, 18 to 20. அப்படிங்க பார்க்குறப்போ நம்மளுக்கு இளநியில் வந்துட்டு தேங்காய் விட 2 மடங்கு லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பூமிங்க. இது மரங்கள் பார்த்தீங்கன்னா பாதி மரங்கள் வந்துட்டு காப்பு மரங்கள், ஒரு 7-8 வயசு மரந்தாங்க. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வயசு கண்ணு மரங்க. அது பார்த்துட்டிங்கன்னா அரசம்பட்டி நாத்துமாங்க, ஒரு நாற்று வந்துட்டு 1500 ரூபா என்னமோ வருது அரசம்பட்டி நாத்துமாங்க. அதில் ஈல்டு பார்த்தீங்கன்னா இதை விட ஈல்டு அதிகமாக இருக்கும், அது வச்சுருக்காங்க. அதெல்லாம் இன்னும் 1 வருஷத்தில் அந்த மரமும் காப்புக்கு வந்துடுங்க. அதுவும் காப்புக்கு வந்துன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 32 ஏக்கர் மரத்துக்கு. நம்ம குறைஞ்சளவு 10 காய் போட்டாலும் 32 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2300 மரம் வருங்க. மரத்துக்கு 10 காய் போட்டாலும் ஒரு தடவை இறக்குனா ஒரு 20, அதாவது இந்த வேசைக்கு வந்துட்டு சேர்த்து வருங்க, ஒரு 25 வண்டிக்காய் குறைஞ்சளவு நான் சொல்கிறது 25-50 வண்டி வரைக்கும் எண்ணெய் இறங்குங்க. ஏன்னா காய் வந்துட்டு நம்ம ஈல்டை பொறுத்து, அதை நான் குறைஞ்சளவு தான் நான் சொன்ன ஒரு 10 காயின்னு கணக்கு போட்டேன். அதிகபட்சம் ஒரு 20 காய் 25 காய் வரைக்கும் பிடிக்குங்க. அதனால் நான் இன்னும் அப்ரேஜ்மெண்ட்டாக 25 வண்டியிலேருந்து 50 வண்டி வரைக்கும் தேங்காய் ஈல்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மரங்கள் கொலை பார்த்துட்டிங்களா, இதில் 20 காய் 25 காய் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மரங்கள் கொஞ்சம் மட்டும் இருக்குங்க, மீதி எல்லாமே டிஜே மரங்கள் தாங்க. நல்ல அருமையான காப்பில் இருக்குங்க. இது தண்ணி சௌரியம் சொன்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்துட்டு தீராத தண்ணிங்க. காரணம் என்னென்னா, இது 32 ஏக்கர் வந்துட்டு இந்த தலி ஏரியாவில் இருக்குங்க. ஒரு 10 சென்ட் மட்டும் நம்ம திருமூர்த்தி மலை டேம் ஒட்டி ஒரே ஒரு கிணறுக்காக அது வாங்கியிருக்காங்க. அதுலேருந்து பூமி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 கிலோமீட்ரு. மரங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த மரங்கள் காப்புக்கு வந்துடுச்சுன்னு சொன்னலங்க. சில மரங்கள் காப்பு வந்துடுச்சு, சில மரங்கள் காப்புக்கு வராத மரம் இருக்குங்க. எல்லாம் கண்ணு பிள்ளைங்க, எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கும். தண்ணி சௌரி சொன்னீங்களா, 10 சென்ட்டில் வந்துட்டு அங்கே ஒரு கிணறு, அந்த கிணறு வந்துட்டு டேம் ஒட்டி இருக்கிற கிணறு எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதில் வந்துட்டு தீரா தண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 17.5 HP சர்வீஸ் வச்சுருக்காங்க. 10 HP ஒரு மோட்ரு மட்டும் போட்டு அங்கேருந்து 7 கிலோமீட்ரு கரெக்டாக இந்த பூமிங்க வாய்க்கால் தடத்துலேயே லைன் கொண்டு வந்து இந்த தோப்புக்கு தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குங்க. அதனால் தண்ணிக்கு வந்துட்டு குறையில்லாத பூமி. அதாவது 24 மணி நேரம் வேணாலும் ஓட்டலாம். காலையில் அவங்க மொபைல்லாம் ஆன் பண்ணாங்கன்னா, காலையில் போய் மொபைல் ஆன் பண்ணாங்கன்னா அங்கேருந்து 10 HP மோட்டரில் வந்துட்டு இங்கே தண்ணி வந்து விழுந்துட்டே இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 7.5 HP நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இதில் தான் வந்துட்டு தண்ணி 10 HP மோட்டர்லேருந்து தண்ணி வந்து விழுந்துட்டே இருக்குங்க. இது வந்துட்டு இங்கே ஒரு கிணறு, அதுக்கு பாம்பேரி இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கிணத்துலேயும் தண்ணி ஊறுங்க, ஆனால் அங்கேருந்து வர தண்ணி அப்படியே இதில் விழுந்துட்டு இருக்குது. காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த 10 HP தண்ணி விழுந்துட்டே இருக்குங்க. இங்கே ஒரு மோட்ரு போட்டு இங்கேருந்து தண்ணி பாஞ்சிட்டே இருக்குங்க. வாரத்தில் மரங்களுக்கு கிட்டத்தட்ட 2 தண்ணி தான் விடுவாங்க, 3 தண்ணி இதுக்கு பாய்க்கிறாங்க, 3 தண்ணி 4 தண்ணி வந்துருங்களாமா. ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு காலையிலேருந்து உங்களுக்கு பாஞ்சிட்டே இருக்கிறனால வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா தண்ணி பாஞ்சிட்டே இருக்குங்க. மரத்தில் காப்பும் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான காப்பில் இருக்குது. எல்லாமே டிஜே மரங்க, தென்னம்புள்ள அருமையாக, அதாவது எல்லை மரங்க எல்லாமே. அதனால் உங்களுக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான வருமானம்
சொன்ன மாதிரி தாங்க வருமானம். அதாவது ஒரு 25 வண்டி தேங்காய் விழுந்து எல்லை விழுந்துச்சுன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வந்து 5 லட்சம் ரூபா மாதம் கிடைக்குங்க. அதே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அதாவது தேங்காய் கொஞ்சம் ஈல்டு அதிகமாக 10 காய்க்கு நான் சொன்னேங்க, அதே ஒரு 20-25 காயெல்லாம் வரும். அதே பார்த்தா உங்களுக்கு 50 வண்டி தேங்காய் எல்லை இறக்குது அப்படிங்கிறப்ப பார்த்துட்டா உங்களுக்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த பூமியில் வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான பூமிங்க. இந்த பூமி வேணுங்கிறீங்க நீங்கள் நேராக வந்து பாருங்கள். பூமி பிடிச்சிருந்தால் உங்களுக்கு பார்ட்டியிட்ட டைரெக்டாக உட்கார வைக்கிறேன், நீங்கள் ரேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம். இந்த பூமி பிடிச்சவங்க ரேட்டு மட்டும் என்னங்கிறது நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா இது பெரிய ஏரியாங்கிறனால நான் இப்போ ஒரு ரேட்டு சொன்னேன்னா ஒரு 2 மாதம் விற்கலை அப்படிங்கிறப்ப அடுத்து 3வது மாதம் வருது அப்படிங்கிறப்ப லேண்ட் ஓனர் மறுபடியும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுறதுனால கொஞ்சம் ரேட்டு ஏற்றுவாங்க அப்படிங்கிறப்ப அந்த ரேட்டு வந்து மாறிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தோன்னா நேரடியாக எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க என்ன ரேட்டுன்னு சொல்கிறோம். ஓனர் அப்போ கேட்டுட்டு நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நேராக ஓனர்கிட்ட உட்கார வைக்கிறேன், நீங்கள் பேசிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒருவேளை என் ஃபோன் எங்கேஜாக இருந்துச்சுன்னா சுரேஷ்குமாருன்னு ஒருத்தர் நம்பர் நான் நண்பர் நம்பர் போட்டிருக்கிறேங்க, அவருக்கு கூப்பிடுங்க, அவரும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்வார். பூமி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் நிறைய பூமி காமிக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருப்போம். அதனால் நீங்கள் முதலே கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.